சென்னை திருவொற்றியூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை மாடு முட்டி சுழற்சி வீசிய விவகாரத்தில் மாட்டின் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில சாலையில் நடந்து சென்ற பெண்ணை மாடு முட்டி தூக்கி விவகாரத்தில் மாட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சோமசுந்தரம் நகர் பகுதியில சாலையில் நடந்து சென்றிருந்த பெண்ணை அந்த வழியாக வந்த எருமை மாடு ஒன்று குத்தி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் வரை இழுத்து சென்று இதில் அந்த பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு தையல்கள் போடப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தான் தற்போது அந்த மாட்டின் உரிமையாளர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போதுதான் அந்த மாட்டோட உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தீவிர விசாரணை அடிப்படையில தான் கோமாதா நகர் பகுதியை சேர்ந்த கோடீஸ்வரனை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில கோட்டீஸ்வர ராவ் ஆந்திரா பகுதியிலிருந்து மாடுகளை வாங்கி வந்து கமிஷனுக்கு மாடுகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. அன்றைய தினம் இது போன்று ஆந்திராவிலிருந்து வந்த மாடுகள் இறங்கி கொண்டிருக்கும் போதுதான் அதுல வந்து ஒரு மாடுதான் இவர்களை இந்த பெண்மணியை முட்டி இருக்கிறது. அந்த மாடை வாகனத்திலிருந்து இறக்கும் போதுதான் தப்பி சென்றதாகவும் அதனை விரட்டி சென்று பணியாளர்கள் பிடிக்க முற்பட்ட போதுதான் புது இடம் என்பதால் இரண்டு போன எருமை மாடு அந்த பெண்ணை முட்டி தூக்கியதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சென்னையில மாடு முட்டி விவகாரத்துல மாட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டது உள்ளது. ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு மாட்டின் உரிமையாளர் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.